ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம ஒரு பேட்ரி வியூ தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனில் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ரெகுலராக வந்து டீம் இந்தியா வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த நெட்ஸில் தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாலு காஷ்மீரில் பேட் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஜியிலிருந்து உங்களுக்கு சியாரா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம். சியாரா அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் வில்லோ பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ஜியில் சியாரா 150, 250, 350 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஒரு பேர் போன ஒரு மாடல் தான் எஸ்ஜியிலேருந்து. அண்ட் சியாரா ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 2000 ஒரு சூப்பரான ஒரு காஷ்மீரில் சீரீஸை விட்டுருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேட் வந்து சியாரா ப்ளஸ். சியாரா ப்ளஸ் வந்து எப்படி இருக்குது, அவங்க வந்து இங்கிலீஷில் உள்ள அந்த பேட்டு அளவுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அண்ட் அதே மாதிரி ஸ்டிச் பால் ஆடலாமா இல்லை கார்க் பால் ஆடலாமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சியாரா ப்ளஸ் ஒரு வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1157 இருக்குங்க. 1157 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஐடியலான வெயிட்டு தான். நம்ம கார்க் பாலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து லெதர் பாலாக இருக்கட்டும், 1157 அப்படிங்கிறது பர்ஃபெக்டான வெயிட்டு தான். அண்ட் இந்த காஷ்மீர் உள்ள பேட் வந்து ஏன் வந்து அந்த எக்ஸ்ட்ரா எச் ஃபேக்டர் கொடுக்குது அப்படின்னா, இந்த பேட்டோட டைமென்ஷன்ஸ் தாங்க. பேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் ஃபீலோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் கொடுக்குமோ அதே மாதிரி தான் அந்த பேட்டோட டைமென்ஷன்ஸும் இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அண்ட் பாட்டம் ஆஃப் த பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது. இது திக்காக இருக்கிறனா உங்களுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா பேட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பாட்டமில் வந்து நிறைய கார்க் பால் பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா திக் பாட்டமாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு சில பேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்பைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் உங்களுக்கு இந்த பாட்டம் ஆஃப் த பேட் வந்து ரொம்ப லீனாக இருக்குங்க. தட் மீன்ஸ் அந்த லீனாக இருக்கனால என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் அதிகமாக பாட்டம் விளையாடுறீங்க, நீங்கள் ஒரு ஷார்ட் ஆடும்போது இல்லை ட்ரைவ் இல்லை ஸ்லாக் ஆடும்போது நீங்கள் பேட் வந்து தரையோடு அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஹேண்டில் வந்து ஓப்பனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பைன் ஆஃப் த பேட்டு பாட்டம் ஆஃப் த பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 42 mm இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 25 mm மேலே தான் இருக்கும் உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த பேட்டு. பேட்டோட பிங்க் டெஸ்ட் நம்ம போயிடலாம். ப்ரோ பால் கண்ணா பால்டா, விண்டியா டீமை சேர்ந்த கார்த்தி வந்து பால் ஒழிச்சு விளையாண்டுருக்காப்புல. இப்போது நம்ம பிங்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு பால் தான் எடுத்திருக்கோம், ஓல்டு லெதர் பால். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காஷ்மீர்லோ அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ஓல்டு பால் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெருசாக அந்த இம்பாக்ட் இருக்குது. ஒரு செமினியூ பால் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து சூப்பராக பிங்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு கார்க் பால் அப்படின்னா இன்னும் சூப்பராக தான் உங்களுக்கு பிங்க் ஆகுமே தவிர எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த கம்மியாக இருக்குது, அந்த பிங்கோட வேல்யூ வந்து எங்கேயுமே கம்மியாக இருக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ரீபவுண்ட் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து பக்காவாக ரீபவுண்ட் ஆகுது. அதே பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கொஞ்சம் கம்மியாக வருது, வந்து மிடிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வருது. இதுதான் வந்து இந்த பேட்டோட அந்த எக்ஸ்ட்ரா எச் ஃபேக்டர்னு சொல்லி உங்களுக்கு வந்து மிடிலும் சூப்பராக இருக்குது, பாட்டமும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஆன்டி ஸ்கஃபிங் ஷீட் வந்து கொடுத்துட்றாங்க, அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு கிரெயின் தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் விசிபிளாக இருக்கிற அளவுக்கு நான் கிரெயின் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 1, 2, 3, 4, 5, 6 கிரெயின்ஸ் இருக்குங்க. அண்ட் இது வந்து ஒரு டியூல் டோன் பேட்டு தான். உங்களுக்கு நீங்கள் பேட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் டியூல் டோன் பேட்டு. ஒரு 6 கிரெயின் இருக்குது, மிடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நாக் மட்டும் ஒரு ப்ரீ நாக் மட்டும் போய்க்கலாம் நீங்கள் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி. ஒரு கார்க் பாலுக்கு ஒரு ஐடியலான பேட்டு தாங்க. எக்காரணத்து கொண்டு இந்த சியாரா ப்ளஸ் வந்து நான் லெதர் பாலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அன்லஸ் நண்டில் வந்து நீங்கள் ஒரு அண்டர் 15 ஆடுறீங்க, நான் இப்போ தான் வந்து கிரிக்கெட் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஸ்கூலிங்கில் இருக்கீங்க, இப்போ சம்மர் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த பேட் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதர் தன் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆடுறீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன், இல்லை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் லீகலாக ஆட போகிறீங்க அப்படின்னா இந்த பேட் வந்து எக்காரணத்து கொண்டு நீங்கள் வாங்கி ஆட வேண்டாம் ப்ரிஃபரபிளி. பட் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமோட அந்த பீச்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறனால. அது வந்து பேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு கார்க் பால் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த பேட்டை வச்சு ஆடலாங்க. உங்களுக்கு இந்த பேட் வேணும் எஸ்ஜி சியாரா ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோருக்கு வாங்க. நம்ம ஸ்டோர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கொடிசியா ரோட் தண்ணீர்பந்தலில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் அவுட் சைட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மூலியமாகவும் சரி வீடியோ மூலியமாகவும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு பேட்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட்
கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கார்பால் பிளேயர், உங்களுக்கு ஒரு எஸ்ஜி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் நிறைய காஷ்மீரில் பேட் சீரிஸ் வந்து இப்போ போட போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால நாங்கள் கொஞ்சம் காஷ்மீரில் இப்போது ஃபார் டைம் பீங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்வேஸ் டேக் கேர் வித் இந்தியா. Thank you.